வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக குடியாத்தத்தில் இருக்க கங்கையம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே யாக நிகழ்வுகளை பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். பேர் எங்க வந்துருக்கீங்க? என்ன மாதிரியான மாப்பிள்ள எதிர்பார்க்கறீங்க? அதே மாதிரி பிஇ படிச்சிருக்கணும், நல்ல வேலையா இருந்தா போதும். நல்ல வேலையில இருக்கணும், படிச்ச மாப்பிள்ளைய வேணும். என்ன வகுப்புல எதிர்பார்க்கறீங்க? என்ன ஜாதியில எதிர்பார்க்கறீங்க? எங்க கேஸ் தான் அக முடியாது, அதே வகுப்புல எதிர்பார்க்கறீங்க. சரிங்க சார்,
உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 9486614438. திருப்பத்தி இருந்து வரேன் சார். பேர் நாகராஜன். நாகராஜன் உங்களுக்காக தானே? யாருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? ஒரு ப்ளஸ் டூ காலேஜ் அந்த மாதிரி. அந்த மாதிரி படித்த பொண்ணா எதிர்பார்க்க? காமெடிக்கு அந்த மாதிரி பொண்ணு. சரிங்க சார். என்ன ஜாதியில் எதிர்பார்க்குறீங்க? என்னுடைய கஷ்டம் என்ன? இது குடும்ப கவுண்டர். குடும்ப கவுண்டர். குடும்ப கவுண்டர் அதே வகுப்பில் எதிர்பார்க்குறீங்க. சரிங்க சார். உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள். 9940968520. சரிங்க. யாகத்தில் கலந்துக்கிட்டீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். விளம்பரம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, அது விளம்பரம் பார்த்துருக்கேன். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். முடியாத்தன் கோஸ்பேட்டை. பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு இருக்கேன். சரிங்க. பையன் பேருமா? கார்த்திக். கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு சென்னையில். சென்னையில் பிஸ்னஸ் பண்ணாரு. என்ன மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறீங்க அவருக்கு? நல்ல குடும்ப பொண்ணு, அழகாக இருக்கணும், வசதி இல்லைனாலும் பரவாயில்ல. சரிங்க. என்ன ஜாதியில் எதிர்பார்க்குறீங்க? அகமுடிய முதலியார். அகமுடிய முதலியார் அதே வகுப்பில் எதிர்பார்க்குறேன். சரிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள். 9543969717. பெயர் சரண்யா. வயது 30. உயரம் 5.9. சமூகம் முதலியார். மதம் ஹிந்து. கல்வி MCA. வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபைல் ஐடி M551352 9. விவரங்களுக்கு 7604874967 7305927051. பெயர் மூகாம்பிகை. வயது 26. உயரம் 5.3. சமூகம் வன்னிய குல சத்திரியர். மதம் ஹிந்து. கல்வி BDS. வேலை டாக்டர். ப்ரொஃபைல் ஐடி M569083. விவரங்களுக்கு 7604874967 7305927051. பெயர் சசிகலா. வயது 29. உயரம் 4.6. சமூகம் பண்டாரம். மதம் ஹிந்து. கல்வி MCA. வேலை ஆபீசர். ப்ரொஃபைல் ஐடி M543283. விவரங்களுக்கு 7604874967 7305927051. சிவாச்சாரியார் நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லிட்டு இருந்தார், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல காத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பிரேக். எஜமான சங்கல்பம் செய்வதற்காக அனைவருக்கும் மாலை அணிவிக்கப்பட்டது. சங்கல்பம் செய்வதற்கு முன்பாக விக்னேஸ்வர பூஜை நடைபெறும் என கூறினார் சிவாச்சாரியார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது மாதிரிதான், திருமணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாதகத்தை எடுத்து போய் ஒரு ஜோசியரை காமிச்சு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணலாமா, வேற எதனா பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்து இந்த கங்கை அம்மன் கோவில்ல நடக்கிறது அவ்வளோ விசேஷமானது. நானும் நினச்சிட்டே இருப்பேன், வேலூர்லேருந்து எப்பயாவது ஒரு நாளாவது இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலாமா அப்படின்ட்டு. எனக்கு இன்னைக்கு ஒரு பாக்கியம், காத்தால எழுந்த உடனே இவர் ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய கோவிலை கூட விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா கங்கையம்மன் கோவிலில் காலடி எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு புண்ணியம். எனக்கு ரொம்ப உடம்பு சொல்லும் போதே ரொம்ப சிலிர்க்கிறது. அவ்வளோ விசேஷமான ஒரு கோவில். இந்த கோவிலில் என்ன நினச்சாலும் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கன்னு கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த கோவிலில் வந்து என்ன நினச்சிட்டு வேண்டிட்டு போகிறாங்களோ அதை நிறைவேற்றுறாங்களோ அம்பாள் வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துருவா. இப்போ நம்ம வந்து சுயம்பரா பார்வதி ஹோமத்துக்காக வந்திருக்கோம். எல்லாருமே வந்து அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இப்போ எல்லாருமே வந்து இப்போ பிள்ளையார் பூஜை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் பிள்ளையார் கொட்டிக்கலாமா? சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. விக்னேஸ்வர மந்திரத்தை கூறிய சிவாச்சாரியார் அதற்கான அர்த்தத்தையும் தெளிவாக கூறினார். நான் சொல்ற மந்திரத்தை எல்லாருமே சத்தமா சொல்லணும். விக்னேஸ்வரர் பிரார்த்தனை பண்ண போறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு VIP வந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? நினைப்போம். முதல்ல எடுத்துனோம். தியாயாமினா தியானம்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம். ஆவாகயாமி அப்படின்னா வரவைக்கிறதுன்னு அர்த்தம். சரி, வந்த விஐபியை வந்து உட்கார வைக்கணுமே, ஒரு ஆசனம் போடணும், ஒரு சேர் போடுங்க சார், ஒரு இல்லை பலகா போடுங்க, இல்லை பாய் போடுங்க. ஆசனம் சமர்ப்பயாமி,
வந்த உடனே என்ன பண்ணுவோம் சார், தண்ணி குடிக்கிறீங்களா ஜலம் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். பாத்தியம் சமர்ப்பயாமீம் அர்க்யம் சமர்ப்பயாமீம், ஜலம்லாம் குடித்த உடனே சரி அவர் வெளி ஊர்லேருந்து வந்திருக்கார் சார், நீங்கள் போயிட்டு முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்து எதுக்காகனா அவர்கிட்ட நம்ம இப்பெல்லாம் கேட்க போகிறோம், விக்னேஸ்வரர்கிட்ட அவருக்கு ஆசனம் சமர்ப்பயாமீம் ஸ்நானம்லாம் எடுத்து ஸ்நானம் பண்ண உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு டம்ளர் வந்த உடனே அவருக்கு வஸ்திரம் உபவீத ஆபரணார்த்தே அக்ஷதான எல்லாம் அக்ஷதையிலேயே சமர்ப்பணம் பண்ணிட்டோம். அலங்கரணார்த்தே திவ்ய பரிமள கந்தானு சந்தன குங்குமம் இட்டு அவர் அழகை பார்த்து அவரை பற்றி வர்ணிக்க போகிறோம். சுமுகா ஜனமஹா ஏக தந்தா ஜனமஹாம், உங்களாட்டம் யாருமே கிடையாது சார், ஏக தந்த உடையவனே சூர்பகர்ணா ஜனமஹா யானைக்காது உடையவனே அப்படின்னு அவரை பற்றி போற்றி புகழறோம். இதுதான் அதோடைய அர்த்தம். அவரை எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அவர்கிட்ட எதனா ஒரு விஐபி வந்தால் எதனா ஒரு நம்ம கேட்போமோ, இது உங்களால் நடக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு இந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறோம். யார், விக்னேஸ்வரர்கிட்ட. நம்மளுக்கு எல்லா விதமான நிர்விக்னம், எல்லா காரியமும் நிர்விக்னம் இல்லாமல் நடக்கணும். நிர்விக்னம்னா எந்த தடையில்லாமல் நடக்கணும்னு இப்போ வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து மந்திரம் சொல்லணும், கை கூப்பிக்குங்க. சிவாச்சாரியார் மந்திரங்களை கூற வந்திருந்த பக்தர்கள் மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டி மனமுருக வேண்டினார்கள். அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹா கஜகர்ணகஹா லம்போதரஸ்ச விகடஹா விக்னராஜஹா விநாயகஹ தூமகேதுஹு கணாத்யக்ஷஹ பாலச்சந்திரஹ கஜானனஹ வக்ரதுண்டஹ சூர்பகர்ணஹ கேரம்பஹ ஸ்கந்தபூர்வஜஹ கலாசங்க்யானி நாமானி யப்படேது சுருணியாதபி வித்யாரம்பே விவாகேச பிரவேஷே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே. வணக்கம்மா, யாருக்காக வந்திருக்கீங்க? பையனுக்காக. பையன் பேரு? நந்தகுமார். நந்தகுமார், நந்தகுமார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்திய நேவில லெப்டினன்ட் கமாண்டரா இருக்காரு. சரிம்மா, என்ன மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? நல்லா படிச்ச பொண்ணா. நல்லா படிச்ச பொண்ணா வேணும். பிஇ படிச்ச பொண்ணா எதிர்பார்க்குறீங்க? என்ன ஜாதியில எதிர்பார்க்குறீங்க? அகமுடைய மொழியா? அதே வகுப்புல எதிர்பார்க்குறீங்க. சரிங்க, உங்க ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. 9487304271. சரிங்க, யாகத்தில் கலந்துக்கிட்டீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா. நாங்கள் திருத்துறைப்பூண்டியிலேருந்து வந்தோம், சேலத்தில் ஆத்தூருக்கு வந்தோம். பெயர் ஸ்ரீராம், வயது 40, உயரம் 5.8, சமூகம் பிராமின், மதம் ஹிந்து, கல்வி பிஎஸ்சி, வேலை எக்ஸிகியூட்டிவ். விவரங்களுக்கு 7812086757. பெயர் சத்யா, வயது 30, உயரம் 5.3, சமூகம் நாடார், மதம் இந்து, கல்வி பிஹெச்டி, வேலை ப்ரொஃபஸர். விவரங்களுக்கு 7812086757. பெயர் ராம்ஜி,
வயது 29, உயரம் 6.1, சமூகம் விஸ்வகர்மா, மதம் ஹிந்து, கல்வி பிஇ, வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 7812086757. சிவாச்சாரியார் நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லிட்டு இருந்தார், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல காத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பிரேக். சங்கல்ப பூஜையில் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல மணமகனும், திருமணமாகாத ஆண்களுக்கு அழகான மணப்பெண் அமைய வேண்டும் என மந்திரத்தில் சொன்னதாக சொன்னார் சிவாச்சாரியார். வித்யாரம்பே விவாகேச்சா, வித்ய ஆரம்பத்திலிருந்து விவாகம் வரைக்கும், விவாகம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்துக்கார் பார்த்துப்பார், எல்லாமே அவருடைய கையில தான் இருக்கு. அதனால அந்த என்னுடைய கல்யாணம் வரைக்கும், கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்னை வந்து ரட்சிக்கணும், நீ வந்து எனக்கு எல்லா விதமான செல்வங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி பிள்ளையார் கொட்டிக்கணும், சங்கல்பம் பண்ண போகிறோம். முதல்ல பிள்ளையார் பூஜை, அப்புறமா சங்கல்பம். இந்த திதி வார நட்சத்திரங்களோ லக்ன யோகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் என்னுடைய என்ன தேவையோ நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் இந்த கோவிலில் வந்து. அடுத்தது கல்யாணம் ஆகாமல் இருக்கிற கன்னி பெண்களாகட்டும், சின்ன பசங்களாகட்டும், அடுத்த ஆவணி மாதம் நிச்சயதார்த்த பத்திரிக்கை வரணும், கார்த்திகை மாதம் கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து வச்சு எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இப்போ பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். எல்லாருமே பிள்ளையார் கொட்டிக்கணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. எல்லாரும் அதே மாதிரி இடது இடது தொடையில் வலது, அதை இடது கையில் வலது தொடையில் இடது கை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது கையை மேலே மூடிக்கணும். மமோ பாத்த சமஸ்த சொல்றீங்களா, மமோ பாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரம் ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ பரமேஸ்வரி பிரீத்யர்த்தம் சுபேசோபனே முகூர்த்தே. அஷ்டமி வெள்ளிக்கிழமையில் இந்த சுயம்பர பார்வதி யாகம் நடைபெறுகிற இந்த யாகம் சிறப்பு வாய்ந்தது என்றும் கூறினார் சிவாச்சாரியார். சுயம்பரா பார்வதி ஜபஹோமம் ஆரம்பம் முகூர்த்த லக்னாம் அபேட்சையாம் ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் ஆனுகூல்யதா சித்தியர்த்தம் யதாசக்தி கிரக பிரீதிதானஞ்ச அத்தியகரிஷே. இப்போ சங்கல்பத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, கன்னியா பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும், நல்ல படித்த மாப்பிள்ளையாக கிடைக்கணும், நல்ல வசதி உள்ள மாப்பிள்ளையாக கிடைக்கணும், நல்ல புத்தி உள்ள மாப்பிள்ளையாக கிடைக்கணும் அப்படின்னு. பசங்களுக்கெல்லாம் அதே மாதிரி நல்ல அழகான பொண்ணாக கிடைக்கணும், நல்ல அழகான ஒரு குணவத்தியாக இருக்கணும், அனுசரிச்சுன்னு போகிற மாதிரி ஒரு பொண்ணு அமையணும். ரெண்டாவது வரும்போது நல்ல காசு பணம் இருக்கிற பொண்ணாக வரணும், இன்றைக்கி அதுவும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த விளம்பி நாம சம்பத்சரத்தில், இந்த வருஷம் பேர் விளம்பி நாம சம்பத்சரம்னு, உத்தராயணம், உத்தராயணம்னா வெளிச்சமுள்ள ஒரு பக்ஷம்னு சொல்லுவாங்க, அயனம்னு சொல்லுவாங்க. தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் என்னன்னா அஷ்டமி. அஷ்டமினா சில பேருக்கு அஷ்டமியா அப்படின்னு கேட்பாங்க. அம்பாளுக்கு உகந்த திதி இது வெள்ளிக்கிழமை. நம்மளுக்கு இதை மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அஷ்டமி ப்ளஸ் வெள்ளிக்கிழமை ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம நினைக்கிற காரியங்கள் நம்ம வீட்டு வாசல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு காத்துருக்கு. இந்த வேந்தர் டிவிக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க தமிழ் மேட்ரிமோனில நிறைய டிவி ப்ரோக்ராம் பார்ப்போம், நாங்கள் வேந்தர் டிவியில நிறைய கோயில் எல்லாம் பண்றதை பார்த்துருக்கேன். அங்கே குடியேற்றம்தான் இது. சரி, பாப்பாக்கு நிறைய வரன்ஸ் பார்த்துட்டே இருந்தோம், அதுல ஜாதகத்தை எல்லாருக்கிட்ட கொடுத்துருக்கோம், நாங்கள் செட்டே ஆகல. சரி, தமிழ் மேட்ரிமோனில இந்த மனப்போல் மாங்கலத்தை செய்யறாங்க, அதுவும் கோயிலில் செய்யறாங்க குடியேற்றம் சொல்லி நான் கேள்விப்பட்டு தான் வந்தோம். வந்தனால இப்ப நாங்கள் எங்க பாப்பாவோட ஜாதகம் எல்லாம் கொடுத்துருக்குறோம். பாப்பா பி முடிச்சிருக்காங்க, ஈஸி பண்ணிருக்காங்க. பிரியங்கா, என் பிரியங்கா நம்பரும் கொடுத்துருக்கேன் நான் அவரோட நம்பரு. எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக அந்த அளவுக்கு தெரியல, பையன் நல்லபடியாக இருந்தால் போதும், லோக்கல் ரொம்ப வசதியும் தேவையில்லை. நாங்களும் பாப்பாவுக்கு நல்லா செய்வோம், பாப்பா படிச்சிருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போனால் நல்ல வேலை சம்பளம் நல்ல வேலையில் இருக்கணும், பையன் குணமாக
நல்லா இருக்கும் எங்களுக்கு, அவ்வளவுதான் வேண்டும். இந்த கோயில் அதான் தமிழ் மேட்டமில் கண்டிப்பா எங்க பாப்பாக்கு நல்ல வரணும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை. பெயர் பத்மநாபன், வயது 27, உயரம் 5.10, சமூகம் நாடார், மதம் இந்து, கல்வி எம்இ, வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 7812086757. பெயர் தானேஷ், வயது 29, உயரம் 5.5, சமூகம் விஸ்வகர்மா, மதம் ஹிந்து, கல்வி பிஎட், வேலை எக்ஸிகியூட்டிவ். விவரங்களுக்கு 7812086757. கங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற யாக நிகழ்வு தான் பார்த்தோம். இந்த யாக நிகழ்வோட தொடர்ச்சி அடுத்த வாரமும் தொடரும்.